நம்மள பார்த்து ஜாலியா பண்ற மாதிரியே இருக்குங்க. அது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. சோ நைஸ். இந்த ஊர்ல கிருஷ்ணர் தாங்க ஹீரோ. ஒரு வயது தெரியும்ல நல்லா இருக்கு. ரூம் நம்பர் என்ன பாருங்க, இன்னைக்கு டேட் 27. இந்த ஜீரோ விட்டுருங்க, ஏன்னா ஜீரோன்னா ஜீரோ தானே. 27 எப்படி? இன்னும் 600 மீட்டர் காட்டுதுங்க. ஆக்சுவலாக பஸ்ஸில் இருந்து 2 செகண்ட் ஸ்டாப்பே தானா எல்லாரும் சொன்னாங்க. பட் என்னன்னா பஸ் வர்றது பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஸ்டாப்க்காக போகாது. ஆனைக்கோட்டாக்கு ஒரு மாதிரி உள்ள பூந்து 3.5 கிலோமீட்டர் ஒரு 7 கிலோமீட்டரை சுற்றி அப்படிதான் உள்ளே கூப்பிட்டு வராங்க. சரி, சூப்பர் மார்க்கெட் இருக்கு. கிட்டக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன். கிட்டக்கு தான் இருக்கும், 1.5 கிலோமீட்டர் ரேடியஸ். மேப் செக் பண்ணோம். நம்மளுக்கு இது ஒரு சேலஞ்ச் தாங்க. மேப்பும் ஃபோனில், வீடியோவும் ஃபோனில். ஆனைக்கோட்டை முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்றோங்க. உயிர் வேற கலக்கிட்டே இருக்கு. காலை கடனுங்களை சரியாக முடிக்கலை. வீடு பாருங்களேன், வெள்ளநீர் வந்து குடிப்போம். என்ன யாராவது ஏடா மூணு ஹாப்பி வேலையை கேட்கணுங்க. நான் ஹாப்பி நான் கேட்கலாம் நினச்சேன். பட்டு அந்த ஹாப்பி ஆளே தானே, ALLE-ல அதில் ஒரு கன்ஃபியூஷன். எங்கடா தப்பாக சொல்லி ரோஸ் கட் வாங்க போகிறோன்னு விட்டுட்டேன். டெம்பிள் ஒரே டெம்பிள் தாங்க, கிருஷ்ணர் தான். சும்மா டெம்பிள் டெம்பிள்னு போகக்கூடாது. என் வீட்டில் இருக்கிற என்ன சொல்கிறது, எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் சொல்லுவாங்க டெம்பிள் டெம்பிள்னு போர் பண்ணாதீங்க. அதனால் ஒரு டெம்பிள் தான். இது மேப்பு பாருப்பா, தாண்டி வந்துட்டியா? ஆனைக்கோட்டை வந்தாச்சுங்க. இந்த லெஃப்ட் திரும்பினா உள்ள வெதர் நல்ல வெதர் தான். பட் நம்ம உடம்பு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்வெட்டிங். உள்ளே போய் பார்ப்போம். ஒரு ஃபாரினர் போகிறாருங்க. எங்கே டிக்கெட் அதெல்லாம் பார்த்துட்டு வரேன். ஆக்சுவலாக வெயில் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இது பார்க்கக்கூடாது. அது பெருநாள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இங்கேருந்து கொஞ்சம் வெளில போகணும். அதனால் ரிட்டன் காட்டும் எடுத்துப்போம். ஏன்னா நான் உணவும் போய் ஃப்ரெஷ்ன பாவலங்க ஊருக்கு வந்துட்டு டைரெக்டாக இங்கே வந்துட்டேன். ஸோ அதனால் அங்கே போய் பார்க்கணும். ட்ராவல் பண்ணும்போது இதெல்லாம் கிடையாதுங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நிறைய வளாகில். பட்டர்ஸ்காட்ச், பட்டர்ஸ்காட்ச் பிடிக்குமா? பிடிக்கும், எல்லா ஐஸ்கிரீமும் பிடிக்குங்க. சரி சாப்பிடுவோம். இருக்கிற பார்த்துக்கோங்க. நம்ம ஃபோன் கேமரா கெடுப்போம். அப்புறம் அட்மிட் ஒரு டிக்கெட் இங்கே ஐஸ்கிரீம் விற்கிறாங்க. ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க. அடுத்த க்ரூ மாதிரி போகிற மாதிரி. ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்கேன். மொபைலா? ஆ ஆமாங்கண்ணா, மொபைல் ஃபோன் தான். மொபைல் ஃபோன் தான். தேங்க்யூண்ணா. சொல்லதாங்க, மொபைல் ஃபோன் அப்புறம் என்ட்ரன்ஸ் அடல்ட்டுக்கு 20, மொபைல் ஃபோன் 25. ஓகே, நீங்கள் ப்ரொஃபஷனல் கேமரா அது மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் தான் கொஞ்சம் காஸ்ட்லி. அங்கேயே நான் நம்பர் ஞாபகம் வச்சுல அங்கேயே போட்டிருந்தேன்.
ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃபார் எலிஃபண்ட். எல்லாம் இந்த பக்கம் வராங்க. ஸோ இந்த பக்கம் தான் இருக்கும். இதுவும் பாருங்க, ஏதாவது பொம்மை நினச்சேன். வாவ், சரி நம்மளும் விக்கிபீடியாவில் படித்தது தான் சொல்கிறேன். திஸ் எலிஃபண்ட் இன் மோஸ்ட் விசிட்டர்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு கீப் சேஃப் டிஸ்டன்ஸ் அண்ட் நாட் டு ஸ்டே இயர் ஃபார் அ லாங் டைம். ஓகே, சரி நம்ம விக்கிபீடியாவில் தான் படித்தோம்னு சொன்னல, நீங்களும் போய் படிச்சுக்கோங்க அப்படின்னு சித்து அண்ண மாதிரி சொல்லாமல் அவர் சொல்கிறது கரெக்டு தானேங்க. பாதி இன்ஃபர்மேஷன் நம்ம அப்படி தானே இன்டர்நெட்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆக்சுவலாக அது தப்பு. நானும் இப்போ ஒன்று நான் படித்து இதான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நாலஞ்சு சோர்ஸ் படிப்பேன். இந்த நாலில் படித்து ஓகே அது திட்டத்திட்ட உண்மையாக அப்படின்னு தெரிஞ்சால் தான் நான் இது பண்ணுவேன், சொல்லுவேன். சரி அப்படிப்பட்ட இதில் தான் நான் இது கேள்விப்பட்டேன். என்னென்னா இந்த யானை கோட்டா குருவாயூரில் இருக்குல்ல, இவங்க வந்து கோயிலுக்கு யானை தராங்க, காணிக்கையாக தருவாங்கள்ல, இது மாதிரி அது தராங்க. அப்புறம் அதோட ஒரு முக்கியமான விஷயம், ஏசியாலேயே மேல் எலிஃபெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் பெரிய காப்பகம், நிறைய மேல் எலிஃபெண்ட் இருக்குங்க. சரி ஏன் மேல் இந்த ஏன் ஃபீமேல் இல்லை அதுக்குன்னு எனக்கு ஆன்சர் இல்லை. நான் இது விக்கிபீடியாவில் மட்டும் தான் படித்தேன், அப்புறம் ரெண்டு மூணு ஆர்டிக்கலும் படித்தேன். ஓகே, ஸோ ஒருவேளை தப்பாக இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். கொஞ்சம் ஒரு லேசி ஆகிட்டேன், என்னடா நிறைய படிக்கிறது இல்லை. அப்போலாம் நிறைய படித்தா தான் இந்த உண்மை தெரியும், படிக்காததால் இப்போ கொஞ்சம் சொல்கிறதே கொஞ்சம் மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆகிடும் அப்படின்ட்டு கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக பேசிகிட்டு இருக்கேன். முக்கியமான விஷயம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கட்டி போட்டு தான் இருக்கு, இருந்தாலும் இந்த பாருங்க பாருங்க வா, ஜாலியாக இருக்காருன்னு நினைக்கிறேங்க. ஏதோ கொஞ்சம் பிளேஃபுல்லாக ஒரு மூவ்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காருல்ல. நான் இந்த ஊருக்கு வந்தவொடனே ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஆனைக்கோட்டை தாங்க வந்திருக்கேன். கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் இங்கே நீ போ. சரி நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுத்து போ, இங்கே பாருங்கள் பாப்பா எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. முன்னாடி நம்ம எவ்வளோ அம்பலா இருக்கணும்ல. நான் மரங்களுக்கே சொல்லுவாங்க, எல்லா பெரிய மரம்லாம் பார்த்தனவா அது முன்னாடி நம்ம நம்மளுக்கு என்ன வயசு 30 வயசு இருக்கும், மரத்துக்கு எவ்வளோ வயசு இருக்கும், 100, 120, 150. அது மாதிரி எலிஃபெண்ட்டும் அதோட பிக் ஜைஜாண்டிக் சைஸ்க்கும் சரி ஏஜும் சரி ஏஜும் பெருசு தானே. எல்லாரும் ஹாப்பிங்க, அது நல்லா மூவ்ஸ் பண்ணுது பாருங்க. சரி நம்ம அப்படி உள்ள போவோம். அட்லாம் பாட ஆரம்பிச்சுட்டாங்க. கிருஷ்ணா நம்ம கிருஷ்ணா ஃபேன் தாங்க, சொன்னால கிருஷ்ணர் பாட்டு கேட்டால் நம்ம பாட்டு கேட்டுட்டே இருப்போம். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க கார் ஓட்டினா ப்ளேயர் போட மாட்டாங்க, அவங்களே பாடுவாங்க, பாதி கிருஷ்ணர் பாட்டு தான். ஸோ நம்மளை பார்த்து ஜாலியாக பண்ணுற மாதிரியே இருக்குங்க, அது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. ஸோ நைஸ், கிளாட் கிளாட் கிளாட். கொஞ்சம் கப்பு இருக்கும், அது பார்த்துக்கோங்க. ஏன்னா தெரியும்ல நம்ம விவேக் அண்ணா சொல்லுவார், விவேக் மாம்ஸ் என்ன சொல்லுவார், யானைக்கு பட்டை போடுறதா நாமம் போடுறதான்றது
பாக்கறத விட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல யானை போயிடலாம். ஒரு நிமிஷம், எங்க அம்மாவுக்கு வீடியோ கால் போடுறேன், அவங்க எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குங்க. ஆக்சுவலாக அவங்களாம் முடியாது, இல்லைனா நான் சோலோ ட்ராவல்லாம் சேர்த்துட்டே கூப்பிட்டு வந்துடுவேன். நம்மளோட நிறைய நடப்போம், அண்ணா பின்னான்னு ஐடியா மாற்றுவோம், பிளானை மாற்றுவோம், அவங்களுக்கு அது செட் ஆகாது. நம்ம கொஞ்சளவுக்கு இன்னும் நல்லா இதானதுக்கப்புறம் நல்லா அவங்களுக்கு கம்ஃபர்ட் இருக்கிற மாதிரி ஃப்ளைட் பிடிச்சி நல்லா கம்ஃபர்டபுளாக கூட்டிகிட்டு அப்புறமா வருவோம். இப்போதைக்கு வேணாம் அதுதான். ஸோ அதனால் மோஸ்ட்லி இப்போ நான் வந்து ஒரு ஆறு, நான் பர்சனலாக சோலோ ட்ரிப் பண்ணுறேன்னா ஒரு வருஷத்துக்கு, அதில் ஒன்று இல்லை ரெண்டு என்னோடய அம்மாவையும் தங்கச்சியை கூப்பிட்டு போகிற மாதிரி பிளானு. ஆக்சுவலாக ஒன்று பிளான் பண்ணிட்டோம், ஹோப்ஃபுல்லி அது நல்லா போச்சுன்னா அது பர்சனல் தான், பர்சனல் வ்ளாக்ஸ் ஷேர் பண்ண மாட்டேன். அதில் சில பார்ட் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், பர்சனல் கிடையாது. ஒரு இடம் போகிறேன் கும்பகோணத்தில், ஸோ அங்கே என் பர்சனல் டைமை மீறி சிலதை நான் கவர் பண்ணலான்னு நினைக்கிறேன், கவர் பண்ணி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு பிடிச்ச ஒரு கதைங்க, ஜூலையில் நான் காட்டுறேங்க. ஓகே, யானை குளிக்க வைக்க கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேங்க இந்த இடத்துக்கு. இப்போ பாருங்களேன், அது இருக்குங்க. எங்கள் அம்மாவுக்கு வீடியோ கால் போட்டேன், எடுக்கல. திருப்பி கூப்பிடும்போது எடுத்துட்டாங்க, அப்போ பார்த்தேன்னா உடனே யானை இல்லை. அடா பையன் சாப்பிடாம கொள்ளாமல் ஆனைக்கோட்டை ஆனைக்கோட்டை சொல்லிட்டு யானையே இல்லாத இடத்துல இருக்கிறானே நினச்சிட்டு கூடாதுல்ல. அதான் திருப்பி அங்கே போயிட்டு வீடியோ கால் போடுறேன். அவ்வளோதாங்க, ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு. இங்கே தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இந்த இடத்துல தான் ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு. சரி, இவர் ரெண்டு போயிட்டு நம்ம ஒரு வீடியோ காலை மட்டும் போட்டு கிளம்புவோங்க. ஓகே, குட், ஐ என்ஜாய்டுங்க, ரியலி என்ஜாய்டு. பொதுவாக இப்படிலாம் இது பண்ண மாட்டேன், ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், பட் இது காப்பகம், ஸோ பிடிச்சி கூண்டில் வச்சுருந்தேன் காப்பகம். ஓகே, இருங்க நான் கால் போட்டு நான் பேசுகிறேன். வெயில், ஆட்டோ பிடிக்கலான்னு பார்த்தா ஆட்டோ அங்கே இல்லையா, இங்கே இருக்குது, பட் அது என்ன கான்செப்ட் தெரில. இந்த வடிவேல் ஏறுவார்ல, அது மாதிரி போல் எல்லாம் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் ஏறுவாங்க. பத்து பேர் ஏற்றிட்டு பத்தாவது ஏறுனா அது மாதிரி தான் நினைக்கிறேன். சரி, ஆட்டோ ஸ்டாண்ட் எனக்கு இந்த பக்கம் காமிச்சு விட்டார், நடந்துட்டுருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் கிடச்சிதுன்னா போயிட்டு செக்இன் பண்ணிட்டு செம்ம டயர்டாக இருக்கேங்க. டே ஒன் இப்படி இருக்குந்துடக்கூடாது. ஆட்டோ ஸ்டாண்ட் எனக்கு சவுத்தில் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, எல்லா லாங்குவேஜும் எனக்கு புரியும், பேச தெரியாது. அப்புறம் நாங்கள் எல்லாருமே அண்ணா தம்பி தானே, அவள் பெருசாக பிரச்சனை கிடையாது. நார்த்து போனால் தான் அது கொஞ்சம் சேலஞ்சு. இப்போ டெல்லியெலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றும் போது எதுவும் ப்ராப்ளம் இல்லை, மோஸ்ட்லி எல்லாமே புரிஞ்சிடும். இங்கே எனக்கு புரியும், ஏன்னா நான் நிறைய மலையாளி மூவிஸ் பார்ப்பேன். இங்கே இருக்கிறவங்களும் நாங்கள் தமிழ் விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க, ஸோ எங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்பயுமே இருக்குது. ஸோ இங்கே எதுவும் ப்ராப்ளம் இல்லை, அப்படி கிடையாது. இங்கே எல்லா லாங்குவேஜும் வந்து கொஞ்சம் வெரி இன்டர் கனெக்டட். நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கும் பிரதர் தான், தம்பி, ஸோ சேட்டா, ஸோ வேற வித்தியாசம் க்ளோஸ் கனெக்ட். சில வேர்ட்ஸ்லாம் அப்படியே சிமிலராக தான் இருக்கும். இப்போ ஆனால் சொல்லுவாங்க யானையை, ஸோ ப்ரொனன்சியேஷன் தான் லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர்த்து பெருசாக ஒன்றும் இல்லை, புரிஞ்சிக்கலாம். ஐ மீன் எனக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியல, அதனால தான் ஐ வாண்ட் டு கம் அண்ட் டெல் திஸ். நான் தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்க மாதிரி எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியல எனக்கு. ஸோ அந்த ஹாப்பி ஈஸியாக தான் இருக்குது, ஸோ அதனால் அதை முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன், சொல்கிறேன். I'm going to go to the restaurant. I'm going to go to the restaurant.
இந்த ஆனக்கோட்டை இருக்குல்ல அந்த பஸ் ஏறின டிப்போல அது எதிர்க்கே இருக்குங்க ரூம். தேவையில்லாமல் அந்த வெயிட்டை தூக்கிட்டு போனேன். அழகாக வந்துட்டு முன்னாடிலாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க, அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்ட்லாம் இல்லை செக்கிங். நீங்கள் முன்னாடி கூட வந்து இது பண்ணியிருக்கலாம். அழகாக பண்ணிவிட்டு பொறுமையாகவே நான் அங்கே போயிருக்கலாம். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், சரியாக பார்க்கணுங்க. நோ ப்ராப்ளம், இனிவே நல்லா வெயிட் பண்ணுங்கள், ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு தருவாங்க. இப்போ டூக்கு தான் இவங்களோட செகண்ட் டைம், நம்ம 145 வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு வெரி குட் ரிவ்யூ தரலாங்க. நான் இப்பயே சொல்கிறேன், என்னடா ஸ்டார்டே சொல்கிறான் ப்ரொமோஷனாக நினைக்கிறேன். நோ ப்ரொமோஷன், இந்த குருவாயூர் பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ ஈஸியாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆனக்கோட்டை போகணுன்னு பிளான் பண்ணால் கூட நீங்கள் அழகாக வந்து பஸ்ஸில் இறங்கி இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு கூட போகலாம். பக்கத்தில் நான் தேவையில்லாம் பேக் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டேன் ஸ்ட்ரெயிட்டாக. பாருங்கள், இந்த மாதிரி பிளானெல்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணும். இப்போ இது சேலை என்னோட ஒரு 4th ட்ராவல்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 10 ட்ராவல் பண்ணும்போது இது எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ட்ராவல் சொல்லித்தருது. நான் ஏன் எம்பசைஸ் பண்ணுறேன்னா, எல்லாருமே ட்ராவல் பண்ணுங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். யூ வில் கெட் டு லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ், நாட் ஜஸ்ட் அபவுட் தீஸ் பிளான்ஸ் லைக் இந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணுறது, பட்ஜெட் பார்க்கறது, நிறைய விஷயம் இருக்குதுங்க. லேர்னிங்கே ஒரு பெரிய விஷயம், ட்ராவலில் அது நிறைய கிடைக்கும். ஐ வில் கீப் சேயிங் திஸ். நானுமே பார்த்திங்கன்னா நிறைய பேரை பார்த்துட்டு தான் ட்ராவல் பண்ணுறேன். ஏன் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்க ட்ராவல் பண்ணுறதால அவங்க பர்சனாலிட்டியில் நான் என்ன பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்து தான் பண்ணுறேன். சார் பாருங்கள், இந்த ஊரில் கிருஷ்ணர் தாங்க ஹீரோ. குருவாயூர் தெரியும்ல, நீங்கள் எத்தா இருக்கார் பாருங்கள், ஃபேன் நல்லாயிருக்கு. ஓகே, வரட்டும், வெயிட் பண்ணுவோம். இங்கே தாங்க கதவு, அப்படியே குட்டியாக ஒரு ரூம் டூர் கொடுத்துட்றேன். வெளியிலேருந்து வரல, டயர்டாக இருக்கேன். ஸோ இது காட்டணுன்ட்டு காட்டுறேன். அப்புறம் கடைசியில் நான் ப்ரைஸ்ன்றதும் நான் போடுறேன். இதான் நான் ஒருத்தந்தான், அஃப்கோர்ஸ் சோலோ ட்ராவலர். ஸோ டிவி ஸ்பீடாக திருப்புறாள், பேக் அங்கே பார்க் பண்ணிட்டேன். இது ஒருத்தனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் தாங்க. ஸோ முடி 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 வச்சுருக்காங்க, எல்லாம் யூஸ்வல் ஸ்டெஃபாக தான் இருக்கும். யூஸ்வல் தான். ஓகே, சும் பார்ப்போம். ஏசி இந்த பக்கம் இருக்குது, லைட்ஸ் நல்லா இருக்குது, ஃபேன் அப்போ ஓகே குட், ஷவர் எனக்கு பிடிச்ச ஷவர் இருக்குது. ஓகே, வேறு எல்லாம் சரிங்க, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், ரிஃப்ரெஷ் ஆகிறேன், ரெஸ்ட்டு போய் சாப்பிட்ணும். ஓகே, எங்கள் அம்மாவுக்கு வீடியோ கால் போட்டு பேசணும். இப்போதைக்கு பாய், லஞ்செலாம் முடிச்சுட்டு இல்லை லன்ச் பண்ணும்போதோ பார்க்குறேன் எப்படின்னு. சார்ஜ் போடணும், 0 ஆஃப் ஆக போகுது, பெட்டர் நான் போட்டுக்கிறேன். ஓகே, பாய். ரூம் நம்பர் என்ன பாருங்கள், இன்றைக்கி டேட் 27, இந்த 0 விட்டுருங்க, ஏன்னா 0 தானே, 27. எப்படி இப்படி வந்தேன்னு மறந்துட்டேன், நான் அவ்வளோ டயர்டாக இருந்தேன் வரும்போது. ஸோ தெரில, ஆஃபீஸ் வேறு இருக்குங்க, வீட்டில் எப்படி போகலாம். இதுதான் குருவாயூர் கிருஷ்ணரா தெரில, நம்ம இன்னைக்கு போனாலும் தெரியும். லஞ்சுக்கு கடை தேடிட்டு இருக்காங்க, 3:00. என்னோட நண்பர்களுக்கு தெரியும்ல, கடந்த சில நாட்களாக எல்லாம் டைமுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஏதாவது ஒன்று போய் சாப்பிட்ணுன் இருக்கேன். சரி பார்க்குறேன், இந்த கடையில் கேட்டு பார்க்குறேன். ஓகே, தெரியல.
சாப்பிட்டா நீங்க சமூக பசி பாருங்க ட்ரெயின் வேகமாக போகும். மூணு பரோட்டா 60 ரூபாங்க, சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஐசிஎம்ஆரா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி டீ குடிக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஊர் பண்ணோம்னா நான் டீயே குடிக்கலங்க, ஜூஸ் மட்டும் குடிக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா அவங்க இது தானே சொல்லியிருக்காங்க, நம்ம ஜூஸ் குடிப்போம். ஆக்சுவலாக தெரிஞ்சோ தெரியாமையோ நான் எப்பயுமே எந்த இடத்துக்கு போகிறோனோ அந்த இடத்துலேருந்து ஹோட்டல் கிட்டக்கியான்னு பார்ப்பேங்க. பட் இந்த ஹோட்டலுக்கு எல்லாமே கிட்டக்க, பஸ் ஸ்டாப் கிட்டக்க, மற்ற ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் கிட்டக்க. என்னன்னு தெரியல, மலையாளத்தில் போட்டிருக்கு. இங்கே நம்ம ஊரில் ஓணம் ஆஃபீஸில் ஸ்கூலில் காலேஜில் செலிப்ரேட் பண்ணால் போடுவாங்கள்ல, அந்த புடவை எல்லோரும் போட்டிருக்காங்க. எப்படி மக்கு மாதிரி பேசினேன்னா, அது அவங்க புடவைங்க. நம்ம எல்லோரும் அப்போ என்னது இது மாதிரி ஈவெண்ட்ஸில் மட்டும் அவங்க கட்டி பார்த்து மைண்டில் அப்படி ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. என்ன மாதிரியே சென்னையில் இருக்கிறவங்கலாம் இல்லை, சில பேருக்கு புத்தி இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன மாதிரி இல்லை, நானும் அப்படி சொல்ல மாட்டேன். இது மாதிரி பண்ணுவாங்க, ஆப்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடி டீ குடிக்க வேண்டான்ட்டாங்க. அதனால் முசம்பு, ஸ்வீட் லைம், சாத்துக்கொடி. இல்லை லாட்ரியில் பயங்கர க்ரேஸாக இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நாயகன் மாதிரி இங்கே லாட்ரிங்க, பயங்கர லாட்ரி க்ரேஸ். எங்கே பார்த்தாலும் லாட்ரி, டீ கடைக்கு போட்டியாக லாட்ரி இருக்குது.